வீரமும் தானமும் கொண்ட கவசம் பாருங்கே. மண்ணில் ஆயிரம் மாயம் செய்யும் மாயாவாயிங்கே. விண்ணில் மண்ணில் உந்தன் ஊர்வலம், கண்ணில் மின்னல் பூக்கள் பூவலம். நன்மை எங்கே அங்கே நீயடா, நல்லோ எல்லோ போற்றும் பேரடா. என்னாலும் சந்தோஷம் உன்னாலே இந்த பூமி காணும். மாயா மச்சிந்திரா, மாற்றங்கள் நீ கொண்டா. நிவேதா, நிவேதா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அழறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, சொல்லிட்டு அழுங்க, சொல்லுங்களேங்க. அந்த மந்திரவாதி எனக்கு அடித்துட்டு போய் கெடுக்க முயற்சி பண்ணா. அங்கிருந்து நான் தப்பிச்சு வரப்ப இனிமே யாரும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. அழாதீங்க, தைரியமா இருங்க நிவேதா. கையெல்லாம் காயமா இருக்கு, வாங்க குஞ்சாரம் மட்டும் போலாம். என்னாச்சு? யாராவது வாங்கல, என்னம்மா என்ன நடந்தது, என்ன ஆச்சு? இந்த பாவி என்ன கெடுத்துட்டா. என்னங்க, சரியா சொல்லுங்க. அப்புறம் இந்த நான் தான் கெடுத்தேன்னு நினைச்சு போறாரு. நான் சொல்லுங்க என்னடா நீ சொல்றது, சுரக்காய்க்கு உப்பு இல்லன்னு பாத்தீங்களா? அன்னைக்கு இந்த பைய என் வீட்ல தப்பு பண்ணானே, நான் சொன்னேன் யாருமே நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு இந்த பைய என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? இந்த காலத்துல யாருமே நம்ப முடியல. பாத்த நீமா இது நம்ப மாட்டியா? இந்த பொண்ணையும் பால் குடிக்கும்னு எனக்கு தெரியாத ஐயா. பேசாம இராதா, உன் வார்த்தைய நம்பிதா இந்த பைய வயசு பையனா இருக்கானே கூட பார்க்காம இவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். ஆனா இந்த பைய என்ன வேலை பண்ணிருக்கான் பாத்தியா? பால் குடிக்கிற மூஞ்சி நீ சொன்னிய, பால் குடிக்கிற பைய பண்ணிருக்கிற வேலையை பாத்தியா? என்னையா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பயல பிடிச்சி மரத்துல கட்டுங்க. நீங்க பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். போடா, நல்லா இழுத்து பிடிச்சி கட்டணும். பயம் தப்பிச்சிட போறான். நல்லா பாட்டு, பஞ்சாயத்து தலைவர் வர்ற வரைக்கும் இவன் இங்கேயே கிடக்கட்டும். வாங்கயா போலாம்.
மாரகனின் மாளிகைக்கு வந்த மாடப்புறாவே, பயப்படாதே, நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன். யார் நீங்க? இந்த மாரகனை பார்த்து யார் என்று கேட்ட முதல் பெண் நீதான். எனக்கு மாலையிட போகிறவள் என்பதால் உன்னை மன்னிக்கிறேன். நான் யார் என்று தெரியாமல் பேசுகிறாய். என் பெயர் கேட்டாலே மிதிலாபுர கிராமமே பயந்து நடுங்கும். என் மந்திர சக்திக்கு உட்பட்டு அனைத்தும் எனக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் எனக்கு சொந்தமாக போகிறாய். என்ன பண்ண போறீங்க? இன்றிரவு கடைசி நாளிகையில் உனக்கும் எனக்கும் திருமணம். என்னை பற்றி எழுத வந்து கடைசியில் எனக்கே மனைவியாக போகிறாய். இது பாருங்க, உங்க பொண்ணு மாதிரி இருக்க என்ன கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்றீங்களே? உங்க வயசுக்கு தகுந்தாப்புல நிறைய பேர் கிடைப்பாங்க. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். வாய மூடு. எப்படியோ என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு விட்டாய். இந்த மாரகனின் மனைவியாவதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதுக்கு என்ன பேசாம பலிய கொடுத்துடலாம். பலி கொடுப்பதா? சே சே, என்னை இரக்கம் இல்லாத அரக்கன் என்று நினைத்தாயா? நீயோ கன்னிப்பெண், நானோ கற்புக்கெடாத ஆண்மகன். நீ என் மனைவியானால் உன் மாங்கல்ய பலம்தான் என் உயிரை காப்பாற்றப் போகிறது. அப்படி இருக்க உன்னை நான் கொல்வேனா? இதோ பார் பெண்ணே, இங்கிருந்து தப்பிக்கலாம் என்று கனவு கூட காணாதே. நான் சொன்னதை புரிந்து கொண்டு திருமணத்திற்கு தயாராக இரு. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் மாயா, சீக்கிரமா வாங்க மாயா, மாயா ப்ளீஸ்.